வெளிப்படுத்துதல் 22 அதிகாரம் 11 வசனத்தினுடைய கடைசி பகுதியாகிய பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற தலைப்பின் மத்தியில் பகுதி 2 சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற தலைப்பின் மத்தியில் நாம் சிந்திக்கும் பொழுது பல்வேறு நிலைகளிலே நாவில் பரிசுத்தம் என்பதான ஒரு தலைப்பின் மத்தியில் இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். பெரிய மனிதர்கள் பெரிய தவறுகளை செய்வார்கள். ஏசாவை ஈசாக்கு அழைத்து பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களை எனக்கு சமைத்து என்பதாக அதனத்தில் தன்னுடைய போஜனத்துக்கான ஒரு உணவை தன்னுடைய மூத்த குமாரனாக தன்னுடைய அன்பான நேசிக்கப்பட்ட ஏசாவுக்காக ஈசாக்கு அவருடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு அவர் செய்ததாக அந்த காரியத்தை பார்க்கின்றோம். ஈசாக்கு சுதந்திரம் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஆனால் இஸ்மவேலுக்கும் கேத்ரோனின் பிள்ளைகளுக்கும் எழுப்பர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு சிறு தொகையை ஒரு கிஃப்ட் போல அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக பார்க்கின்றோம். தன் நாவின் சுவாசத்துக்காகத்தான் ரெண்டு பேர் பிரிந்து போனார்கள் என்பதாக இந்த நேரத்திலே வாசிக்கிறோம். ஏசா யாக்கோபு இவர்கள் இருவரும் தன்னுடைய ஏசா ஆனவன் தன்னுடைய பசிக்காக யாக்கோபினிடத்தில் அந்த சிவப்பு குழுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விற்றான் என்பதாகவும் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் இந்த வேளையிலே நாவினுடைய காரியங்களிலே நாம் வந்து ரொம்ப வந்து உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில விருந்து வேலையிலே சில நிகழ்ச்சிகள் நடந்தது என்பதாக பார்க்கின்றோம். நீ போஜனம் பெறுகிறனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை என்பதாக நீதிமொழிகள் 23:2 பார்க்கும்போது அந்த விதமான ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். 7 பிறந்த நாளிலே ஒரு அந்த டான்ஸுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதாக 7 அந்த இடத்துல சொல்வதாக பார்க்கின்றோம். அந்த சலோமியினுடைய நாடகத்திற்காக. ஆனால் தன்னுடைய தாயாருடைய அறிவுரைப்படியாக யோவாஸ்தானுடைய தலையை கேட்பதாக அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை சாப்பிடுகிறவன் யோகி, அவன் நோயற்றவன் என்பதாக, 2 சாப்பிடுகிறவன் போகி, போஜன பிரியன் என்றும், 3 சாப்பிடுகிறவன் ரோகி, நோயுள்ளவன் என்றும், 4 சாப்பிடுகிறவன் துரோகி, மற்றவர்களுக்காக உணவில்லாதபடிக்கு தானே எல்லாவற்றையும் உண்கின்றவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றான். எனவே நாம் எல்லா காரியங்களும் வாரத்திலே ஒரு முறையாவது உபவாசம் செய்வது ஒரு நல்லதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். 2 பார்க்கும்போது வார்த்தையில் பரிசுத்தம். எபேசியர் 4:29 பார்க்கும்போது அங்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, கெட்ட வார்த்தை பேசாதே என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். மத்திய 12:36 பார்க்கும்போது வீண் வார்த்தை அளப்பாதையுங்கள் என்பதாக அங்கே ஒரு காரியங்களை பார்க்கின்றோம். அநேக வேளையிலே நாம் வந்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக இருக்கிறோம். அது போல இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு பிடித்தமான ஆண்டவர் தேவைப்படுகின்ற அந்த விதமான காரியங்களில் நாம் இருக்க வேண்டும். அப்போ சிலர் 5:3 பார்க்கும்போது பொய் வார்த்தை என்பதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அனன்யாவும் சப்பிராலும் தங்களுக்கென்று ஒரு பகுதியை அவர்கள் திருடி வைத்துக் கொண்டார்கள். பேதுருடைய அழைப்பிற்கிணங்க எல்லோரும் அவர்களுடைய காணிக்கைகளை கொண்டு வரும்போது அவைகளிலிருந்து ஒரு பகுதியை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். எனவே அந்த வேளையில பார்க்கும்போது கர்த்தருக்கு எதிராக செயல்பட்ட பொழுது ஆண்டவர் மரண தண்டனை கொடுப்பதாக அனனியா சப்பிரா அந்த இருவருமே அந்த வேளையிலே ஒருமனப்பட்டு செய்த பாவத்தினால பொய் என்ற பாவத்தினால அவர்களுக்கு என்ன வந்து மரணம் ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம். எபேசியர் 5:4 பார்க்கும்போது வம்பு வார்த்தை என்றும், அதே போல 5:4 புத்தீனமான வார்த்தை, பரியாசமான வார்த்தை என்ற விதமான பல்வேறு வார்த்தைகளை குறித்ததான காரியங்களை பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதல் 12:10 பார்க்கும்போது அங்கம் குற்றம் சாட்டுகிற ஒரு காரியமாக பார்க்கின்றோம். எனவே நாம் இந்த வேளையிலே கர்த்தருக்கென்று நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையானது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். 2 நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவையிலே அவர்கள் மேல்
எப்பொழுதுமே நான் வந்து குற்றம் சாட்டவில்லா இல்லாதபடிக்கு அதை வந்து நம்முடைய மூப்பர்களிடத்தில் சொல்லி அவர்களை முடிந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுவது தான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு அவர்கள் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஐந்தாம் அதிகாரம் வரையிலே அங்கே பார்க்கும் பொழுது ஒரு சாபமான காரியங்களை அங்கே பார்க்கின்றோம். அதனால தான் இயேசு வந்து என்ன பண்ணாருன்னா அநேக வேளையிலே அவர் வந்து தன்னுடைய வாயினுடைய காரியங்கள் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். வார்த்தையும் பேச்சு சம்பாஷணம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவே தான் பரிசுத்த ஆவியானவர் வாயிலே அந்த வார்த்தையை ஆவியானவர் அனுக்கிரகத்தினால அந்நிய பாஷையை பேசினார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் அந்த எந்த வாய் வந்து பலவிதமான புறங்குறுதல் வீண் வார்த்தை கட்ட வார்த்தை பொய் வார்த்தை வீம்பு வார்த்தை புத்தீனமான வார்த்தை பரியாசமான வார்த்தை குற்றம் சுமத்துகிற வார்த்தை என்று பல்வேறு விதமான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அவைகள் எல்லாம் வாயிலிருந்து புறப்படுகிறது. அவ்வாறு இல்லாதபடிக்கு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பரிசுத்தாவியின் அனுக்கிரகத்தினால தன்னுடைய விசுவாசிகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கடவுள் பேசுகின்ற அந்த பாஷையாகிய அந்நிய பாஷையை அவர்கள் கொடுக்கிறார். ஆக்சுவலாக அதை வந்து பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தை என்று பார்க்கின்றோம். உலக பிரகாரமாக நாம் இந்த நாட்டிலே பேசுகின்ற வார்த்தைகள் தான் அந்நிய வார்த்தைகள் என்று பார்க்கின்றோம். ஆனால் விசுவாசிகள் அநேகர் சொல்வது என்னன்னு கேட்டால் இதுதான் வந்து அந்நிய கர்த்தர் மூலியமாக பேசுகின்ற அனுக்கிரகத்தின் மூலியமாக ஆவியானவர் ஒத்தாசையோடு பேசுகின்ற வார்த்தை தான் அந்நிய பாஷைன்னு சொல்கிறோம். ஆனால் அது தெய்வீக வார்த்தை என்று பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது கண்களில் பரிசுத்தம் லூக்கா 11:34 பார்க்கும்போது அந்த இடத்துல கண்களுக்கான ஒரு பரிசுத்தத்தை பார்க்கின்றோம். இந்த கண்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை நாம் வந்து காண முடியும். கண்களில் பரிசுத்தம் உள்ளது தான் அது ஆசீர்வாதம் என்று பார்க்கின்றோம். உள்ளான மனுஷனுக்கு ஏறக்குறைய 85% வந்து செய்திகளை கொண்டு போவது இந்த கண்கள் தான். நம்முடைய உடல் உறுப்புகளில் 85% காரியங்களை உடலுக்கு எடுத்து செல்வது இந்த கண்களின் வழியாக தான் நின்று பார்க்கின்றோம். அதனால் நாம் என்ன எப்பொழுதுமே அதற்கு ஏற்றபடியாக நடக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். என் இருதயம் என் கண்களை பின்தொடர்கிறது என்பதாக யோபு 31:7 பார்க்கும்போது அவனுடைய இருதயத்தை பற்றி தான் ஒரு காரியத்தை பார்க்கணும். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினால் ஒரு கண்ணின் மேல் நினைவோடு இருப்பது எப்படி என்பதாக அவன் தன்னையே தற்பரிசோதனை செய்வதாக பார்க்கின்றோம். எனவே நாம் இந்த நாட்களில் கூட கடவுளுக்கு உகந்ததாக நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது செவிகளில் பரிசுத்தம் என்று பார்க்கின்றோம். அசுத்தமான பாடல்கள் பேச்சுக்கள் ஆதலால் நீங்கள் கேட்கிற வார்த்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக லூக்கா 8:18 பார்க்கும்போது இந்த விதமான காரியம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். லூக்கா 8:18 நம்முடைய காரியங்களில் நாம் எல்லாவற்றையும் நல்ல விதமான செய்திகளை கேட்பதிலும் நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதிலும் கேட்கிறவர்களாக நாம் தீவிரிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது கால்களில் பரிசுத்தம் என்பதான ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு மத்திய 13:15 பார்க்கும்போது இந்த செவிகளை குறித்ததான காரியத்தில் கண்ணினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் என்பதான ஒரு காரியங்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். எனவே கர்த்தருடைய காரியங்களிலே நாம் வந்து தீவிரிக்கிறவர்களாக இருந்து கர்த்தருடைய அந்த விதமான சத்தியத்தை கேட்பவர்களாக நாம் வந்து செவிகளில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்பொழுதுதான் கர்த்தருடைய அந்த தமது காது வந்து பரிசுத்தம் உள்ளதாக இருந்தால் தான் கர்த்தருடைய வருகையில் அந்த எக்காலத்தொடி நம்முடைய காதுகளிலே கேட்கும் என்று பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக காலில் பரிசுத்தம் என்று பார்க்கும்போது நம்முடைய கால்கள் மாம்சத்தை பின்பற்றக்கூடாது, இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். நீதிமொழிகள் 4:26-27 பார்க்கும்போது அங்கே இவ்வாறாக அங்கே சாலமோன் சொல்வதாக பார்க்கின்றோம். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார்,
உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அதாவது நம்முடைய கால்நடைகளை வந்து எப்பொழுதுமே நாம் நடக்கின்ற பாதையானது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். நானே வழி சத்தியம் ஜீவன் என்பதாக வாக்களித்த நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு வருகிறார் என்று இருக்க வேண்டும். அது போல அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்ம அழைத்து செல்லும்போது நம்முடைய பாதையானது எவ்வளவு எப்பொழுதுமே செவ்வையாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். எனவே அந்த விதமான காரியங்களில் நாம் வந்து கர்த்தருக்கு பின் உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக வலப்புறமாவது இடப்புறமாவது சாயாது, உன் கால்களை தீமைக்கு விலக்கி இருப்பதாக பார்க்கின்றோம். இப்போ இது விதமாக நாம் பார்க்கும்பொழுது அநேக வேளையில நாம் வந்து கர்த்தருக்கு அந்த விதமான ஒரு நம்மளுடைய நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதம். யோசேப்பை பார்க்கும்போது அவனுடைய கால்களில் பரிசுத்தம், அதனால தான் என்ன பண்றேன்னா அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். இருக்கிற ஆராதனையை விட்டு விலகி ஓடு என்பதாக 1 Corinthians 10:7-14 அதே மாதிரி வேசத்தனத்தை விட்டு ஓடு என்று 1 Corinthians 6:18 பண ஆசையை விட்டு ஓடு என்று 1 Timothy 6:9-10 அங்கே பார்க்கின்றோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா எப்பொழுதுமே கர்த்தருக்காக நாம் வந்து ஓடும்பொழுது தான், அதாவது அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் வந்து நம்ம இருக்கும்போது தான் நம்முடைய நதைகளை நம்ம காத்து கொள்ளும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 Corinthians 11:1 பார்க்கும்போது நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய ஊழிய பாதையில் அவர் செவ்வையாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு அவர் வந்து என்ன அதுகிட்ட ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். பெரிய பணக்காரராக அவர் இருந்த அவர் வந்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்று ஏழைகளை அவர்கள் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு கூடாரம் செய்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டு தானும் தன்னுடைய உடல் ஊழியருமாக அந்த பணிக்காக தங்களுடைய தேவைகளுக்காக தாங்கள் சம்பாதித்த அந்த பொருள்களை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேகர் என்ன பண்ணுறாருன்னா ஊழியத்தின் சார்பாகவே காணிக்கை பெறுபவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கணும். கர்த்தருடைய காரியங்களை நம்ம வந்து பணத்துக்காக இல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். 2 Corinthians 12:18 பார்க்கும்போது நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சூழ்களே நடந்தோம் அல்லவா என்பதாக அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதாக பார்க்கின்றோம். ஒரே ஆவி உடையவர்களாகவும் ஒரே அடிச்சூழ்களை பின்பற்றுவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். 4வதாக பார்க்கும்போது கைகளில் பரிசுத்தம் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். அந்த கைகளில் பரிசுத்தம் என்பதாக சங்கீதம் 24:3 பார்க்கும்போது யார் கர்த்தருடைய பரிசுத்த கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபட ஆணையில்லாமல் இருக்கிறவன் என்பதாக பார்க்கின்றோம். அதாவது அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவதற்கு நாம் முதலாவது நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் எவ்வாறு இருக்க முடியும் என்று பார்க்கும்போது நம்முடைய கைகள் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், கைகளில் பரிசுத்தம் உள்ளதாகவும் இருதயத்தில் எந்த விதமான மாசு இல்லாதவர்களுமாக இருக்கும்பொழுது தான் நமக்கு அது ஆசீர்வாதம் என்று பார்க்கின்றோம். இந்த உணர்ந்து உண்மை கொண்டவர் தான் லேவியனாகிய பாடகனாகிய ஆசாப் என்பவர். இந்த உண்மையை அறிந்தவராக இருந்தால் தான் அதனால தான் என்ன ஆகுது, அநேக சங்கீதங்களில் இருக்கின்ற நிறைய பாடல்கள் ஆசாப்புக்கு எழுதின பாடல்கள், ஆசாப் எழுதினது என்பதாகவும் ஆசாப்பு ஒப்புவித்த பாடல்கள் என்று தாவீது கூட சில பாடல்களை ஆசாப்பிடம் ஒப்புவித்ததாக பார்க்கின்றோம். ஏன்னா அவன் வந்து ராகத்தலைவனாகிய ஆசாப் என்பதாக பார்க்கின்றோம். அதனால நம்ம வந்து கர்த்தருக்கு நமக்கு அநேக விதமான தாலந்துகளை கொடுத்திருந்தாலும் பாடல் எழுதுவது போன்றவர்கள் இருந்தாலும் அதற்கு தேவையானது அந்த இசையையும் நமக்கு வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் வந்து இசையை விரும்புகிறவராகத்தான் இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆராதனையிலும் துதிகளின் மத்தியிலும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பரிசுத்தம் இல்லாத கரங்கள் செலுத்தும் காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால நம்முடைய கரங்கள் எப்பொழுதுமே நம்முடைய கைகள் எப்பொழுதுமே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும்பொழுது தான் நாம் வந்து தைரியமாக நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒப்படைக்க முடியும். இதுதான் வந்து எசையா 1:11-3:14 போன்றவைகளை நாம் பார்க்கின்றோம். எனவே உன் கையை எப்பொழுதும் என்ன பண்ணோம், உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தாவே எங்களுக்காக இறங்கும் என்று நம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்காக இறங்குவார். அன்றைய புருஷனுடைய கோபமும் தக்கமில்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புவார். அதனால்தான் வந்து ஆண்டவர் சொல்கிறது என்கிட்ட புருஷர்கள் என்ன ஆகுதுகிட்ட போதகர்களோ மற்ற விசுவாசிகளோ
அல்லது ஊழியர்களோ அப்போ சில விளக்கதரிசிகளோ என்று யாராக இருந்தாலும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஆவியில் பரிசுத்தம். சங்கீதம் 51:10 பார்க்கும்போது நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்பதாக அவங்க அந்த காரியங்களை பார்க்கின்றோம். அது வந்து சங்கீதக்காரன் வந்து அவருடைய தன்னுடைய பாவ அறிக்கை செய்து எழுதிய பாடல் தான் சங்கீதம் வந்து 51 என்று பார்க்கின்றோம். தன்னுடைய பாவ அறிக்கையை அவன் வந்து எழுதிய பாடல் அந்த பாடல். அதுல வந்து பார்க்கும்போது 51:10 பார்க்கும்போது நிலைவரமான ஆவியன்றன், அதே மாதிரி 51:11 பரிசுத்த ஆவி என்றும், 51:12 உற்சாகத்தின் ஆவி என்றும், 51:17 நெருங்குண்ட ஆவி என்றும், இது மாதிரி ஆவிகளை பற்றி தானே அவன் காரியமாக பல்வேறு நிலைகளிலே சொல்லுவான் என்று பார்க்கணும். நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும் என்று பார்க்கும்போது அது போல ஆவியில நம்ம வந்து அனல் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் அது நமக்கு ஆசீர்வாதம் என்று பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தம் அடைகிறோம். 1 யோவான் 1:7 பார்க்கும்போது அவர் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்று பார்க்கின்றோம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4:7 பார்க்கும்போது தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அதுக்கு அடுத்ததாக சம்பூர்ண பரிசுத்தம் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக காக்கும்படியாக நாம் என்ன பண்ணோம்னா, எப்பொழுதுமே நாம் வந்து கர்த்தரிடத்தில் முழுவதுமாக நம்மை ஒப்படைக்கும் போது அது நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது எபேசியர் 5:26-27 ஞானத்தின் மூலம் பரிசுத்தம் என்று பார்க்கின்றோம். மனவாளனாகிய கிறிஸ்து மனவாட்டியாகிய நம்மில் அன்பு கூறுவது போல வார்த்தையாகி அவரை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலும் பாவத்திற்கு செத்து பரிசுத்தமாகிய அவருக்குள் நாம் உயிருக்கு உயிர்ப்படையும் பொழுதுதான் கனநித்திரை முதலானவர்களை ஒன்றுமில்லாதபடிக்கு பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எவ்வாறு நமக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நம்மை வந்து பரிசுத்தத்துக்கு அழைத்தாரோ அதற்கு நாம் வந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அது கடவுளுடைய அந்த ஆசீர்வாதமானது நமக்கு கிட்டும் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ரோமர் 15:15 பார்க்கும்போது அபிஷேகத்தின் மூலம் பரிசுத்தம் என்பதாக, புறஞ்சாதிகள் பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும்படிக்கு ஆசிரியரனாக இருந்தும் புறஞ்சாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக பொருட்டு என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபிரியர் எழுதும்போது இவ்வாறு எழுதுவதாக பார்க்கின்றோம். அதாவது புறஞ்சாதிகளுக்கு ஊழியம் செய்தால் கூட அதுதான் கேட்டால் அதுலேயும் வந்து நம்ம மற்றவங்கள யாருமே வந்து நம்மை குறை சொல்லாத அளவுக்கு நம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்க. அதனால தான் பவுல் அநேக வேளையில் தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் வந்து சாட்சியாக ஒரு அறைக்கோள் விடுப்பதாக பார்க்கின்றோம். என்னை போல நீங்களும் வந்து கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று தன்னையே ஒரு முன்னிறுத்துகிறவர்களாக பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக தேவ பயத்தில் நாம் வந்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 7:1 பார்க்கும்போது மாமிசத்தினாலும் ஆவியினாலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயபக்தியோடு நாம் வந்து குரல்படுத்த கடவோம் என்று அங்கே சொல்லப்படுகிறது பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, நம்மை வந்து முழுவதுமான நம்முடைய உடல் பிரகாரமான காரியங்களில் எல்லா விதமான பாவ அசூசிகளிலிருந்து நாம் வந்து விலக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரிடத்தில் நாம் வந்து வந்தடைய வேண்டும் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு தேவ பயமற்றதாக இருந்தபோது அனந்த சக்கரால் போல நாம் வந்து தண்டனை பெறுவோம் என்பதில் எவ்வளவும் சந்தேகம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக உபசேதத்தில் பரிசுத்தம் அடைதல் என்று பார்க்கும்போது யோவான் 15:3 பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே திராட்சை செடி உபதேசத்தை சொல்கிறார். இங்கு வந்து திராட்சை செடி தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக இருக்கிறதா என்று பார்க்கின்றோம். அந்த இடத்துல பார்க்கும்போது அதில் 2 விதமான கருத்துக்களை பார்க்கின்றோம். ஒன்று வந்து திராட்சையை வந்து நானே திராட்சை செடி என்பதாக ஆண்டவர் தன்னையே அது ஒப்படைப்பதாக பார்க்கும்போது அவர் வந்து எவ்வாறு வந்து அந்த திராட்சை செடியிலிருந்து சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அதுவும் அந்த திராட்சையின் மூலியமாக அதனுடைய ரசம் பிழியப்படுகிறது. அது வந்து நமக்கு வந்து கர்த்தருடைய இந்த ராமோஜனத்திலையும் அது பயன்படுத்தப்படுகிறது. அது வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அந்த திராட்சையிலே வந்து பிழியப்படுகிறது வந்து சிலுவை பாட்டுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல அதே திராட்சை பழங்களை பறித்து ஒரு பெரிய அந்த ஆலையில் போட்டு மிதிப்பார்கள் என்று அந்த பலஸ்தீன தேசத்தில் செய்வார்கள்.
இப்போ அந்த விதமான காரியங்கள் வந்து அது வந்து அதுவும் வந்து என்னன்னு கேட்டா குருஜாதிகள் ஆண்டவருக்கு கீழ்படியாதவர்களே வந்து ஆண்டவர் தன்னுடைய வாயன் பட்டயத்தினால் அவர்களை கொன்று குவிப்பார் என்று பார்க்கிறோம். அதாவது அன்பான தேவன் வந்து சில வேளையில தண்டிக்கிற தேவனாகும், கீழ்படியாதவர்களுக்கு தண்டனையாக அங்க சொல்லப்படுகிறது பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த ஆலையில போட்டு அவர்களை மிதிக்கும் போது அந்த வஸ்திரத்தினுடைய அவர்கள் அந்த மிதிக்கும் போது அதனுடைய சாரானது அந்த வஸ்திரங்கள் மேல் படும்போது அந்த அங்கி சிவப்பானது என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இதுதான் ஆண்டவருடைய வருகையில கூட அவர் வந்து தன்னுடைய வாயு பட்டயத்தினால பாவிகளையும் புறஜாதிகளையும் வந்து அழிக்கும் போது அந்த விதமான ரத்தத்தினுடைய அந்த வெள்ளப்பெருக்கு ஏறக்குறைய குதிரையினுடைய அந்த கடிவாளத்தின் அளவு உயர்ந்தது என்பதாக பார்க்கின்றார். அது அது அதை வந்து வேற விதமாக பார்க்கும்போது அருமைக்கதான் யுத்தம் என்றும் சொல்லப்படுகிறது. கத்துக்கு சித்தமானது அது நம்ம ஒரு வேளையில நம்ம அதையும் நம்ம தியானிப்போம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நாம் வந்து உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அதாவது நாம் வந்து பேசுகின்ற விசுவாசிகளாகிய நாமும் சரி, ஊழியர்களாகிய நாமும் சரி, நாம் வந்து பேசுகின்ற வார்த்தைகள் வந்து கர்த்தருக்கு ஒரு அடையாளமாக முன்னிறுத்துவதாக இருக்கணும். அநேக வேளையில நான் வந்து என்ன எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை என்று பார்க்கும்போது யோவான் 3:16 அதில் பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கணும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையின் அடைபடிக்கு அவரை தந்தருளி, அவரை சிலுவையில் தந்தருளி. நான் அடிக்கடி இப்படித்தான் வந்து கையை உயர்த்தி சொல்லுவேன். அதாவது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமா இருப்பது அவ்வாறு நம்முடைய பாவத்தை அகற்றி போடுவார் என்று பார்க்கின்றோம். அதே மாதிரி தலையும் காலமான பதிவு வானத்துக்கு குமிக்குமான அந்த அகல ஆழ எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆழ நம்முடைய பாவத்தை நம்மிடமிருந்து விலக்கி போடுவார் என்று பார்க்கின்றோம். அது போலத்தான் அதுமாதிரி நம்மளே ஆண்டவர் நம்மள பார்க்க வேண்டும். அதாவது நம்மள வந்து மற்றவர்கள் வந்து உதாரணத்துக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று நம்ம ஒரு கேள்விக்குறியாக என்னாத படிக்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்மையே ஒரு சாட்சியாக அவர்கள் சொல்ல வேண்டும் என்று பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது தேவ வசனத்தில் பிரசித்தம் என்பதாக சங்கீதம் 119:11 பார்க்கும்போது நானும் உனக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்க உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்பதாக அந்த இடத்துல என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது தான் எப்பொழுதுமே மற்றவர்களை ஆஸ்வதிக்கும் போதும் மற்ற எல்லா காரியங்களும் அது வந்து இருதயத்திலிருந்து புறப்படும். இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் என்பதாக ஒரு பழமொழி உண்டு. அது போல நம்ம வந்து நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாமே வெளிப்படும் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக மத்தையில் சார் யாத்ராகவும் 29:27 பார்க்கும்போது அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதாகவும் பலியை புசிக்கிறார்கள் அதென்ன அதனோட ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதாக ஒன்று குறையுது 10:17-18 அங்கே பார்க்கின்றோம். அதாவது இந்த ராபத்தினுடைய ஒரு அடிப்படை கருத்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவினாலே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வாசித்த ரோமர் 15:15 பார்க்கும்போது புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்பதாக புறஜாதியார்களாகிய நம்முடைய உதவிகளுடைய காலையாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அதை முன்காலத்திலெல்லாம் போது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி என்று பல்வேறு பலிகள் உண்டு. அவ்வாறு இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த நாட்டில் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டால் ஸ்தோத்திர பலி தான். எப்போதுமே ஆண்டவரை துதி தோத்திரத்தினால நாங்கள் வந்து ஸ்தோத்திரித்து ஜபிக்கும் போது தான் அவரை அறிக்கை நம்முடைய பாவத்தை அறிக்கிட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல நெருங்கி ஜீவிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராக இருக்கு. அதனால என்ன அதை கிட்ட ஸ்தோத்திர அது உதடுகளுடைய காலையாகி ஸ்தோத்திர பலி என்று சங்கீதக்காரர் சொல்வது போல நம்ம அவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பேச்சில, நடக்கையில, பார்வையில, கிரியையில, கைகளில, இருதயத்தில, சிந்தனையில, முகத்தில, ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாவற்றும் உள்ள பிரம்மன் எப்பொழுதுமே நாம் வந்து தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கும்போது தான் அது நமக்கு ஆசீர்வாதம் என்று பார்க்கின்றோம். பரிசுத்தவான் யாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று பார்க்கின்றோம். என்னாகும் 16:7 பார்க்கும்போது கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். தள்ளப்பட்டவர்களாக பார்க்கும்போது கோராகு, நாத்தா, ஆபிராம் போன்றவர்கள் தள்ளப்பட்டவர்களாக பார்க்கின்றோம். அதுக்கு மட்டுமில்லாத படிக்க நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று அங்கே பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதல் 19:8 அந்த விதமான காரியத்தையும் 1 Corinthians 6:4 அந்த காரியங்களையும் நான் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்பதாக அங்கே இன்னொரு இடத்துல உபாகமம் 33:3 அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம்.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு இசை கொடுக்கிறது என்பதாக யோவான் 10:27 அங்கே ஒரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய கர்த்தருடைய கரத்தில் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் நாம் வந்து உடனே செய்பவர்களாக இருப்போம். அதுக்கு அடுத்ததாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பவர்கள் என்பதாக சங்கீதம் 145:10 பார்க்கின்றோம். உம்முடைய பரிசுத்தவான்கள் உண்மை ஸ்தோத்திரிப்பார்கள். எப்பொழுதுமே பரலோகத்தில் அவர்கள் வந்து எல்லா பரிசுத்தவான்களும் எப்பொழுதுமே கடத்தவரே கர்த்தரே பரிசுத்தர் 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 என்பதாக எப்பொழுதுமே அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். அதனால தான் வந்து ஏசாயா கூட சொல்லும்போது அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்பதாக அவைகள் சொல்லியதாக நம்ம வந்து வேதத்தில் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக கர்த்தரில் அன்பு கூறுபவர் பரிசுத்தவான்கள் என்பதாக சங்கீதம் 31:23 அங்கே அந்த காரியம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஜபம் பண்ணவர்கள் பரிசுத்தவான்கள். எப்பொழுதுமே எல்லா வீட்டிலும் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் நம்ம வந்து எல்லா காரியங்களையும் நம்ம கர்த்தரிடத்தில் அறிக்கை விட வேண்டும். அதே மாதிரி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெற்றவர்கள் என்ன வர அவர்கள் பரிசுத்தவர்கள் என்று பார்க்கப்படும். அதனால எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த விதமான பரிசுத்தத்தை நம் நாடுகளாக தேடுகிறவர்களாக வாங்கியவர்களாக நாம் இருக்கும்போது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த விதமான காரியத்தில் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே கிருபை செய்வார். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் அன்றைய துணிக்கும்படியான சிலாக்கம் தந்ததற்காக உங்களோட அண்ணக்கூடிய நன்றி எடுக்கின்றோம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றதுமாக வாக்களித்தவரே, எங்கள் வாக்கு மாறாதவரே, நீர்த்தாமே எப்பொழுதுமே எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கும்படியாக வேண்டுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக வேண்டுகின்றோம். நாங்கள் என்ற சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் என்று பாராட்ட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல எப்பொழுதுமே உண்மை குறித்தும் உம்முடைய சத்தியத்தை குறித்தும் விசுவாசிகளுக்கு மத்தியில் எப்பொழுதும் நாங்கள் தியானிக்கத்தக்கதாக கொடுத்த கிருபிக்காகவும் கூடானக்கூடிய நன்றி எடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை தேவைகளை எல்லாவற்றையும் நீ தாமே சந்திக்க முடியாத வேண்டும். அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் என்னையும் ஆசிரிக்க முடியாத வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லா ஆசீர்வாத தடைகளுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீ விலக்கி விட்டு படிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கட்டிட முடியாத வேண்டும். சுகமாக உள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டிட முடியாத வேண்டுகின்றோம். அண்டு திருமணமாகாத பிள்ளைகளுக்கு வேண்டிய திருமண பாக்கியத்தை கட்டிட முடியாத வேண்டுகின்றோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேண்டிய வேலை பாக்கியத்தை கட்டிட முடியாத வேண்டுகின்றோம். வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வேண்டிய வீடு வாசல்களை நீ திறந்து தரட முடியாத வேண்டுகின்றோம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, அநேக வேலையிலே ஆண்டவரே சத்துருவான பல வழிகளிலே உங்களுடைய விசுவாசிகளை வஞ்சிப்பதிலிருந்து நிறுத்தாமே அவர்களை சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்க வேண்டும். ஆமாண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்த அக்னியானது ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம் நீர் வைக்கும்படியாக ஆமாண்டவர் உங்களுடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அக்னி வைக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கட்டிட முடியாக வேண்டுகின்றோம். நீரை தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ள முடியாக வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கோவிட்னுடைய ஆண்டவரே வாதியிலிருந்து அந்த அம்மாண்டவரே ஸ்தோத்தி மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து இனி வருகின்ற 3வது 4வது அறை எங்கள் தேசத்திலே வராத படிக்கு நீர் பாதுகாக்க முடியாக வேண்டுகின்றோம். தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள மாவட்டங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எல்லா நகர் மற்றும் கிராமங்களிலும் உங்களுடைய கல்வாரத்தில் தெளிக்கப்பட முடியாக வேண்டுகிறோம். தேசத்தில் உள்ள எல்லா மருத்துவமனைகளுக்காக வேண்டுகின்றோம். எல்லா மருத்துவமனைகளையும் ஆண்டவர் உங்களுடைய பாதப்படலில் படிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தில் உள்ள விசேஷமாக எல்லா மருத்துவமனைகளுக்காக வேண்டுகின்றோம். எல்லா மருத்துவமனைகளிலும் ஆண்டவருடைய கல்வாரத்தில் தெளிக்கப்பட்டு ஆண்டவரே அதில் பணி செய்கிற முன்கான பணியாளர்கள் ஒவ்வொருக்கும் பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை கட்டிட முடியாக வேண்டுகின்றோம். நீரை தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ள முடியாக வேண்டுகின்றோம். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கிடைக்கும் ஜெபம் உள்ள அன்பின் ஆண்டவர்.